அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் வந்து மண்ணீரல் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு சூப்பும், அதுக்கு ரெண்டு மண்ணீரலை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மண்ணீரலில் மேலே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தோல் இருக்கும், அதை உரிச்சு எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்ச மண்ணீரலை வந்து தண்ணியில் வந்து பிச்சு விட்டுடணும். நம்ம கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே ஓட்டை விட்டா மாதிரி அப்படியே பிச்சு தண்ணியில் போட்டுடணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி போட்டு விட்டுடணும். அதே மாதிரி இதையும் அதே மாதிரி செய்ய போகிறேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சிட்ட பிறகு இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் வேக வச்சு ஃபஸ்ட்டில் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். இப்போ வேக வைக்கிறதுக்காக நான் கம்மியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணியில் தான் வந்து நம்ம சூப் செய்ய போகிறோம். அதை தனியாக எடுத்துட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். சூப்பை வந்து சாப்பாட்டில் போட்டுட்டும், சைட் டிஷ்ஷாக வந்து இந்த மண்ணீரலை சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் நான் அதை வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். அது கொதித்து வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொதி வரும்போது நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், நம்ம பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. இதை எடுத்து இப்போ தனியாக வச்சுட்டு இதில் நம்ம சூப்பு ரெடி பண்ண போகிறோம். தண்ணி தனியாக ஈரல் தனியாக எடுத்துகிட்டு இதை பொறிக்க போகிறோம், அதில் சூப் வைக்க போகிறோம். இப்போ நான் வடிகட்டிட்டு தாளிக்கிறேன். பாருங்கள், அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயில் இங்கே பாருங்கள், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கல்பாசி, இந்த பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறேன். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஏன்னா இது சூப்பு. இப்போ பாருங்கள், அதுலேயும் வெங்காயத்தோட தக்காளியும் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த சைடில் நான் மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து கருப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இதுக்கெல்லாம் சேர்த்தால் தான் நமக்கு வந்து அந்த சூப்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது இது சேர்த்துட்ட பிறகு இப்போ வந்து நான் சூப் மசாலா சேர்க்க போகிறேன். இது பாருங்கள், சூப் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதுதான் அதில் வந்து மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சதுனால சூப் மசாலா ஒன்றே இதுக்கு போடும். அதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். கடைசியாக இறக்க போகும்போது நம்ம புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு என்ன சொல்கிறேன், இது கொதி வந்ததோடு இதை இறக்க வேண்டியது தான். அது கொதி வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப் கொதிச்சிருச்சு. நான் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நான் கொத்தமல்லி தூவுகிறேன். புதினாவும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன், அதை நான் உங்களுக்கு காட்டல. இப்போ பாருங்கள், சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் இறக்கி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொதி இதோட நிப்பாட்ட போகிறோம். இதில் வந்து காரத்துக்கு மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இதாக இருக்குது. மிளகாய் காரமே இதில் கிடையாது, பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதே மாதிரி சூப் உங்கள் வீட்டில் மண்ணீரல் சூப் செய்யறதுனால நீங்கள்
மண்ணீரலை போட்டு இந்த மாதிரி வேக வச்சு தண்ணி எடுத்து சூப் செஞ்சுக்கணும். அதை அவிச்சதை எடுத்து நீங்கள் பொரியல் செஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.